29/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 15ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். மதியம் 3:50 வரை பின்பு உத்திராடம். இன்றைய திதி பிரதமை. மதியம் 12:53 வரை பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி முருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாளை வணங்குறது, அம்பாளுக்கு பூஜாராதனைகள் பண்ணுறது, அம்பாளுக்குண்டான அபிஷேக ஆராதனை. ராகு காலத்தில் போய் துர்காம்பாளை வேண்டிக்கிறது. காத்யாயனாய வத்மஹே கன்னியகுமாரிய தீமஹி தன்னோ துர்கை பிரஜோதய. அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. துர்காஷ்டகம் படிக்கிறது, அம்பாளை வணங்கி துர்காஷ்டகம் படிக்கும்போது மகிஷாசுர மர்த்தினி இந்த ராகு தோஷத்தை நீக்கி கொடுத்துடுவா. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராகு கேது தோஷம் 2, 4, 6, 8, 12 இடத்துல இருக்கிறது. பிரத்யேகமாக 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது. இன்னும் பிரத்யேகமாக சொல்லக்கூடியது 1, 3, 9 இடத்துல இருக்கக்கொள்ளும்போது இந்த ராகுவுடைய உபாதைகள் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அது சமயம் மட்டுமல்லாது ராகு தசை ராகு புத்தி காலத்தில் நமக்கு அந்த ராகு கேதுடைய தாக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த தாக்கங்கள்லாம் குறையறதுக்கு ராகுவுக்குண்டான அதிபதி, அதாவது நவகிரகங்களில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கா. அப்படி பார்க்கும்போது ராகுவுக்குண்டான அதிபதி யாருன்னா துர்கா பரமேஸ்வரி. இந்த துர்காம்பாளை வணங்கிறது இந்த ராகு காலம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டேன்னா ஹோரைகளுக்கு வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நாட்களை பிரித்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுக்கப்பட்டது தான் ஹோரைகள்னு சொல்லுவாள். சூரியன்லேருந்து எடுத்துண்டு சனி பகவான் வரைக்கும் இருக்குது. ஹோரைகளில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் கிடையாது. அதனால் கேதுவுக்கு யமகண்டகமாகவும் ராகுவுக்கு ராகு காலமாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த ராகு பார்த்துட்டேன்னா 1.5 மணி நேரம் இருக்குது. நாட்டுக்கு நாடு அது வித்தியாசப்படுறது. இந்த 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த ராகு காலத்தில் நம்ம துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது ராகுவுக்கு அதிபதியான துர்கையை வேண்டும் பொழுது ராகு தசை ராகு கேதுவுடைய தோஷங்களுடைய தாக்கங்கள் சாந்தியாகிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு.